Welcome to Ambai Samayal. எல்லாருக்கும் happy new year. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ரவா புட்டிங் கேக் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு ஓவன் எதுவும் தேவையில்லை. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள bell பட்டனை click பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரவா புட்டிங் கேக் செய்ய தேவையான பொருட்கள் நான் இங்க 1 கப் பால் எடுத்துர்க்கேன் 1/4 கப் ரவை 1 முட்டை 2 ஸ்பூன் நெய் 3 ஸ்பூன் சீனி 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நம்ம எந்த பாத்திரத்துல கேக் செய்ய போறோமோ அந்த பாத்திரத்துல நெய் தடவி வெச்சுக்கலாம் நெய் இந்த மாதிரி எல்லா இடமும் நெய் தடவி வெச்சுக்கோங்க பாத்திரத்துல ஒரு 2 ஸ்பூன் சீனி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கேரட் ரெடி பண்ணிக்கலாம் சீனி மெல்ட் ஆகி நல்ல brown கலரா வரணும் நல்ல சீனி மெல்ட் ஆகி கேரட் ரெடி ஆயிட்டு நம்ம கேக் தயார் பண்ண பாத்திரத்துல இது உடனே ஊத்திரணும் பாத்திரத்துல பால் எடுத்துக்கோம் ரவை அதோட சேர்க்கிறோம் நெய் சீனி ஒரு 3 ஸ்பூன் போடுங்க தீயை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம இதை கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு கெட்டி பதம் வரதுக்கு நம்ம இதை கிளறிக்கிட்டே இருக்கணும் காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம் காய்ச்சாத பாலும் எடுத்துக்கலாம் நல்ல கெட்டி பதம் வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு முட்டையை உடைச்சி ஊத்திருக்கேன் முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க அது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கிக்கோங்க முட்டை பிடிக்காதவங்க நம்ம 1/2 கப் நல்ல கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் பிடிக்காத தயிராக சேர்த்துக்கணும் முட்டையை நல்லா அடிச்சாச்சு இந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பாலும் ரவையும் சேர்த்து மிக்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம கேரட் ரெடி பண்ண பாத்திரத்தில் இந்த ரவையை ஊற்றிக்கலாம் நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல ஒரு 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்ட நம்ம இதுக்குள்ள வச்சிட்டு பாத்திரத்தை பார்த்து வைங்க இத நல்ல மூடி போட்டு கவர் பண்ணிடுங்க தீயை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க கரெக்ட்டா 1/2 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க தீயை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க 1/2 மணி நேரம் ஆயாச்சு கேக் நல்லா வெந்திருக்கு இத நம்ம வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆறின பிறகு வேற பிளேட்ல மாத்திக்கலாம் கேக் நல்லா ஆறிடுச்சு நம்ம ஒரு கத்தியை வச்சு இந்த ஓரங்களை நல்லா கீறி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சுவையான ரவா புட்டிங் கேக் ரெடி பாருங்க கேக் எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு. ரவா புட்டிங் கேக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.